வணக்கம் நேயர்களே, வாரத்தின் முதல் நாள் இன்றைய தினம். நமது சந்தைகள் ஒரு வாலட்டைல் மூவ் இருந்தது, ஆனால் க்ளோசிங்கில் 8 புள்ளிகள் அதிகரித்து 24,332 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அட்வான்ஸஸ் 878, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னாக்கா 1335. அதுபோல் இன்றைக்கி வந்து நம்ம மிட்காப் பார்த்தோன்னாக்கா இட் இஸ் எ ஒரு மைனர் டவுன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 0.35% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் 0.17% விழுந்திருக்கு. மறுபுறம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 7.13% அதிகரிச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் 13 லெவல்குள்ளே தான் வந்து அது இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். பட் அது வந்து இன்க்ரீஸ் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியை இன்றைய தினம் கொடுத்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நம்மளுடைய அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது இண்டிகேட்டிங் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன் த பிராடர் மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது FMCG, எனர்ஜி, IT டாப் கெய்னர்ஸ் டுடே. பட் PSU பேங்க், மெட்டல் அண்ட் நிஃப்டி ஃபார்மா டுடே இட் ஹஸ் பீன் ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் ஏரிய பங்குகளை பார்க்கும் பொழுது ONGC, ITC, HDFC லைஃப், இந்துஸ்தான் லீவர், டாடா கன்சியூமர், விப்ரோ, நெஸ்லே, HCLTech, டாடா மோட்டார்ஸ், இன்ஃபோசிஸ். நண்பர்களே, நேற்றைய தினம் இந்த FMCG துறையை பற்றி நம்ம கூறியிருந்தோம். இன்றைய தினம் அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துள்ளது. காலையில் வாங்கி மத்தியானத்துக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது என்று சொல்லலாம். எத்தனை பேர் வந்து அதை பண்ணினீங்கன்னு தெரியாது. அதுபோல் லூசர்ஸ் பார்த்தோன்னா HDFC பேங்க், டைட்டன், M&M, டிவிஸ் லேப் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாகவே இருந்தது என்று சொல்லலாம். மேலும் RBI வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஸோ கண்டினியூ டு ஆஃபர் இந்த ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஃபாரின் கரன்சியோட பண்ணுறது. அதுக்கு பார்த்திங்கன்னா US டாலருக்கும் யூரோக்கும் இந்த சார்க்கில் உள்ள ஆல் மெம்பர்ஸ் வந்து அதை தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அந்த ஆஃபரை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. இட் இஸ் குட் ஃபார் நம்மளுடைய ஃபாரின் ஃப்ளோ வரத்துக்கும், நம்மளுடைய டைரக்டாக வந்து பே பண்ணும் பொழுது இந்த டாலரில் வந்து அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும் என்று சொல்லலாம். மேலும் முன்னூறு ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, நாம் பயிரிடக்கூடிய பயிரின் பரப்பளவு கேரிஃப் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 14.1% அதிகரித்துள்ளது இந்த வருடத்திலே, அது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைய தினம் ABFRL, BEL, மேரிகோ இதில் நடந்திருக்கிறது. தங்கம் பார்த்தோன்னா 273 ரூபாய் குறைந்து 72,778, வெள்ளி 36 ரூபாய் அதிகரித்து 93,590, குரூடாயில் 95 ரூபாய் குறைந்து 6,882 வணிகமாக கொண்டிருக்கிறது. குரூடை பொறுத்தவரை பார்த்தோன்னா இட்ஸ் ஓவர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நம்ம சந்தைகளை பார்க்கும் பொழுது காலையிலிருந்தே ஒரு வாலட்டைல் மூவ் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 12:30 பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து டுடேஸ் லோ, அதான் 24,240.55 என்ற புள்ளிகளை தொட்டது. அதன் பிறகு ஒரு உச்சம் 24,344.6 சேஃபர் அப்படிங்கிறத தொட்டதுன்னு சொல்லலாம். ஒரு வாலட்டைல் மூவ், கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் தான், பட் வாலட்டைல் மூவ். தென் புட்கால் ரேஷியோ வைத்து பார்த்தோம்னா இன்றைய தினம் புட்கால் ரேஷியோ 2.29% டவுன் ஆயிருக்கு. 24,300 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக ஹையாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்லுவோம்னா, அந்த இடத்துல தான் முதல் மேல் போடு, எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் மார்க்கெட் சாயம் என்று சொல்லலாம். அதை வைத்து பார்க்கும் பொழுது 24,200 புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும், 24,500 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் இருக்கிறது. அதுபோல் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய ஆவரேஜ் வால்யூம் பார்த்தோன்னா 32.5 lakhs, பிலோ ஆவரேஜாக இருக்கிறது. பெரிய ஒரு வால்யூம் நடக்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சம் கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து 24,345 அது தாண்டினா 24,500 அப்படிங்கிற வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் கீழே பார்த்தோம்னாக்க இந்த 24,150 என்ற புள்ளிகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய புள்ளிகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸில் ப்ராடர் அவுட்லுக்கில் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து 23,900 to 24,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும்,
24610 மற்றும் 24960 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். பட் ஒவ்வொரு நாளைக்கும் பட்ஜெட்டினுடைய இன்புட் ஏதாவது வர வர அதற்கு தகுந்த பொருள் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். நாளைய தினமும் வாலடிலிட்டி மிகுந்து காணப்படும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.